ஐஸ் இன்றைக்கி WCC3 சேலஞ்சர் சீரீஸ் பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கான சேலஞ்சு ரொம்பவே சின்ன சேலஞ்ச் தான், அண்ட் வீடியோவும் ரொம்ப சின்ன லென்த்து தான். ஏன்னா ஒரு சில ஒர்க் இருக்குங்க, அதனால் பண்ண முடியல. இருந்தாலும் பார்க்கலாமா? லெட் கெட் ஸ்டார்டட். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஹரிஸ் கேமரா ஃபேமிலி. நம்பர் 25, வீடியோ ஃபிகர்ஸ் ஒய்டி கவர் பண்ணியிருக்காரு. தலைவரே, ஒரு சேலஞ்சு, ரெண்டு ஓவர் மேட்சில் ஒன் ஓவருக்கு 12 ரன்ஸ்க்கு கீழே தரணும், ரெண்டு ஓவரில் 18 ரன்னுக்குள்ளே தரணும், ஹேஷ்டாக் ஹரிஷ் ஆர்மி அப்படின்னு சொல்லி நம்மளை சந்தோஷப்படுத்திருக்காரு. சரியா, இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கை எடுப்போம். அண்ட் ஸ்டார்ட். அண்ட் இன்றைக்கி டீமாக இந்தியா சூஸ் பண்ணிவிட்டு, ஆப்போனண்டாக ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணிவிட்டு, ரெண்டு ஓவர் மேட்சில் டிஃபிகல்ட்டி லெவல் ரெண்டு வச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். வேணாங்க அஞ்சு வச்சு ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, வாங்க. அண்ட் இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு எல்லாத்துக்குமே புரியுமே சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ஓவர் மேட்சில் பவுலிங் பண்ணணும். அந்த பவுலிங்கில் 12 ரன்ஸ்க்கு கீழே தரணும், 11 10 அப்படின்னு கொடுக்கணும். அதுமாரி ரெண்டு ஓவர் மேட்ச்சு முடியல, அது ரெண்டு ஓவர் முடியல, 18 ரன்னுக்கு உள்ள, அதாவது 17 16 15 14 அந்தமாரி ரன்ஸாக கொடுக்கணும். இதாக சேலஞ்சு. சரி, ட்ரை பண்ணலாமா? ஓகே, த ஃபஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். ஓகேங்க, ஃபஸ்ட்டு பாலே வெறித்தனமாக போல வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட்டோட முடியும்னு பார்க்கலாம். இல்லைங்க, டாட்டோட முடியல, இது ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு உங்களுக்கு. எடுத்துகிட்டு இன்னும் 11 எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணணும் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் பால் ஆஃப் த ஓவர், செகண்ட் பாலு இல்லைங்க, இது டாட் ஆகிடுச்சு செகண்ட் பால். ஓகே, ஒரு வழியாக செகண்ட் பால் நம்ம தச்சாச்சு, இன்னொரு 4 பால் தப்பிச்சுட்டா நல்லாயிருக்கும். ஓகே, அண்ட் தேர்ட் பால் ஆஃப் த ஓவர், இந்த பால் அடிச்சிட்டோம், சிக்ஸ் அடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னும் 6 ரன்னு டிஃபெண்ட் பண்ணணும். ஓகே, இன்னும் ஒரு 3 பால் கையில் இருக்கு. ஓகே, ஃபோர்த் பால் ஆஃப் த ஓவர், ஃபோர்த் பால் தட்டி விட்ருக்கான், இங்கே 4 போகக்கூடாது. எஸ், இங்கே நம்ம கேட்சை பிடிச்சி அவனை தடுத்திருக்கோம். அண்ட் ஃபிஃப்த் பால் ஆஃப் த ஓவர், அதெல்லாம் எதை பார்த்து சேர்ந்து விட்டு அடிக்காத, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், அடிச்சிட்டோம். இப்போ 4 பார்த்தீங்க அப்படின்னா போயிடுச்சு. லாஸ்ட் ஒரு பால்னா 2 ரன்னு அடித்தா கண்டிப்பாக அவன் இது சேலஞ்சில் ஜெயிச்சிடுவான். அடிச்சிட்டாங்க, ஓகே பிடிச்சாச்சு. அண்ட் 2 ரன் பார்த்தோம் அப்படின்னா ஓடிட்டான். ஓகே, இந்த சேலஞ்சில் நம்ம லாஸ்ட் ஆகிட்டோம். சேலஞ்ச் நம்பர் 26, ஹேஷ்டாக் தோனி 7 கவர் பண்ணியிருக்காரு. ப்ரோ, மை சேலஞ்ச் தோனி டேக் 1 விக்கெட் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, தலை தோனி வச்சு ஒரு விக்கெட் எடுத்துன்றது ஈஸி தான். ஓகே, இப்போ நம்ம டீமாக இந்தியா சூஸ் பண்ணிவிட்டு, ஆப்போனண்ட்டாக ஸ்ரீலங்காவை சூஸ் பண்ணிவிட்டு, 20 ஓவர் மேட்ச்சில் ஒரு 5 ஹார்ட் லெவல் 5 வச்சு மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, தலை தோனியை வச்சு எப்படியாவது ஒரு விக்கெட் எடுத்துருவோம் அப்படின்னா இந்த சேலஞ்சில் நம்ம ஜெயிச்சலாம். ஓகே, ட்ரை பண்ணோம். 20 ஓவர் மேட்ச் வச்சதுக்கு ஆரம்பம் என்ன அப்படின்னா, 5 ஓவர் மேட்ச் வச்சோம் அப்படின்னா ஒரு ஓவருக்கு மேலே போட முடியாது, அதனால தான் 20 ஓவர் மேட்ச்சு சூஸ் பண்ணிட்டு. ஓகே, இதாங்க இந்த சேலஞ்சு. அண்ட் இந்த சேலஞ்சு வந்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபஸ்ட் பால் ஆஃப் த ஓவர், ஃபஸ்ட் பால் ஒரு விக்கெட் கிடச்சதெல்லாம் இருக்கும். எஸ், கிடச்சிருக்குங்க, தலை தோனி வந்து போட்ட மொத பால்லே நம்மளுக்கு ஒரு விக்கெட்டு கிடச்சிருக்கு. எஸ், இந்த சேலஞ்சில் நம்ம அசால்ட்டாக ஃபஸ்ட்டு பால்லே நம்ம ஜெயிச்சிருக்கோம். அண்ட் இந்த ரிப்ளே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டைம் பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னு, கரெக்டான பால் லென்த்தில் போட்டோம், கரெக்டாக நம்மளுக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. எஸ், இந்த சேலஞ்சில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சேலஞ்ச் நம்பர் 27, குமார் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ, ஒரு ஓவரில் 10 ரன் அண்ட் 1 விக்கெட் போகணும், அது மாதிரி 5 ஓவரில் ஆடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுமாரி ஏற்கனவே ஒரு சாதனை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ட் டீமாக இந்தியா சூஸ் பண்ணிட்டு, ஆப்போனண்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா சூஸ் பண்ணிட்டு, 5 ஓவர் மேட்ச்சில் டிஃபிகல்ட்டி லெவல் 2 வச்சுக்கலாமா? வேணாம், ஒரு 4 வச்சு, இல்லை 3 வச்சுக்கலாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த சேலஞ்ச் என்ன அப்படின்னு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லாத, 5 ஓவர் மேட்ச்சில் ஒரு ஓவரில் ஃபஸ்ட்டு ஒரு 10 ரன் அடிச்சுட்டு ஒரு விக்கெட் எடுக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு 10 ரன், இந்தமாரி ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும், அதேமாரி ஒரு விக்கெட்டும் நம்ம லாஸ் பண்ணணும். இதாக இந்த சேலஞ்சு. ஓகே, இப்போ நம்ம டாஸ்கில் போட்டலாம், டாஸ்க் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். நம்ம எஸ் ஜெயிச்சிருக்கோம், பேட்டிங் சிஸ்டம் கொடுக்கலாமுங்க. ஃபஸ்ட் பால் ஆஃப் த ஓவர், ஃபஸ்ட்டு பாலே ஒரு லாஃப்ட்டுக்கு போய் ஒரு சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அடிச்சிருக்கோம், பர்ஃபெக்டில் பட்டிருக்கு. ஆ, நீங்கள் ஒரு சிக்ஸு போயிருக்கு. ஓகே,
இந்த பால் ஒரு லாப்டு ஒரு ஒரு ஃபோர் மட்டும் போடணும். இல்லைங்க, ஃபோர் போகலை, ஒரு டபுள் கிடைக்குமா? இல்லைங்க, ஒரு சிங்கிள் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு மூணு ரன் அண்ட் ஒன் விக்கெட் எடுக்கணும் பார்க்கலாம். அண்ட் நம்ம லெக் சைடில் லைட்டாக தட்டி விட்ருக்கோம், ஒரு டபுளுக்கான வாய்ப்பு இருக்கா பார்க்கலாம். இல்லைங்க, இங்கேயும் ஒரு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. ரெண்டு ரன் ஒரு விக்கெட் நம்ம எடுக்கணும். ஓகே, ட்ரை அப் மை பெஸ்ட், ட்ரை பண்ணுங்கள். ஏ இங்கே தட்டி விட்ருக்கோம், அண்ட் இங்கே ஒரு டபுள் ஓடலாம், ஓடுறா டேடி அவுட்டுங்க, அவுட்டு ரன் அவுட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நம்ம நைன் ஒரு விக்கெட் இழந்தாச்சு, இன்னும் ஒரு ரன் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் இது முடித்தாச்சு. அண்ட் இங்கே நம்ம ஒரு ரன் ஓடிடலாம். எஸ், ஒரு ரன் நம்ம ஓடிருக்கோம். அண்ட் இதோட ஃபஸ்ட்டு ஓவரில் அவர் சொன்ன மாதிரி முடித்தாச்சு. இப்போ நம்ம டாட் முடிச்சிடலாம். டிடிடிடி ஃபோர் போயிடக்கூடாது, ஃபோர் போயிடக்கூடாது. எஸ், ஃபோர் போகலாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஓவரை எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் ஆகிடுச்சு. இன்னும் நாலு ஓவர் இதேமாரி கிராஸ் ஆகணும். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு பால் ஒரு லேப்டோட ட்ரை பண்ணலாம். எஸ், ஒரு லேப்டுக்கு போயிருக்கோம். இங்கே ஒரு எனக்கு ஃபோர் ரன் கிடச்சிருக்கு. இன்னும் இந்தமாரி ஆறு ரன்னு ஒரு விக்கெட் நம்ம படணும். ஓகே, ஆறு ரன் கிடைக்குமா? தட்டி விட்ருக்கோம், ஒரு விக்கெட் போயிடுச்சு. இன்னும் ஒரு ஆறு ரன்னுங்க, ஒரு சிக்ஸ் மட்டும் கிடச்சிட்டு அப்படின்னா செகண்ட் ஓவர் தாண்டிடலாம். தட்டி விட்றா டிடி அவுட்டுங்க. நினச்சேன் ஒரே ஒரு ஃபோர் போயிருந்தால் கூட பரவாயில்ல, அவுட் ஆகிடுச்சு. இப்போ தான் இந்தமாரி டைமில் தான் இப்போமா. ஓகே ஓகே, இந்த சேலஞ்சு லாஸ்ட் ஐட்டம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இந்த வீடியோ போகிறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட சேலஞ்சை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பாக ஜாலியாக சேப்பா, ஹாப்பியாக இருங்க. அண்ட் பை கைஸ்.